கர்பதாமி. ஆமா அப்படியா? எங்க மாரியம்மன் கோயில் இருக்காமலாம் வீட்டு பக்கத்துல? சென்னை வீட்டு பக்கம் மாரியம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? உனக்கா? என்ன மாரியம்மா? முத்து மாரி அம்மா பாட்டு கேட்டுச்சு அதான் கால். பையனை வர வைக்கணுமா? எங்க இருக்கான்? கண்ண முடிக்க. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. இவன் இதயத்துக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கானம்மா. வகை மாறிய உறவு. எப்படி உறவு? வகை மாறிய உறவு, புனிதமான உறவு அல்ல. அந்த கள்ளத்தனமான உறவில் இவன் கருத்து ஏமாற்றப்பட்டது, மதி மயக்கப்பட்டது. என்ன, ஒரு இடத்துல தங்க போகும்பொழுது சாப்பாட்டுல மறந்த ரத்தத்துல குத்தி கொடுத்துட்டாங்க, மயங்கிட்டான். கர்பதாமி. ஆமா அப்படியா? மதுரை மாநகர். கல்யாண விஷயத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? திருமண விஷயத்தை பத்தி கேட்க வந்திருக்கியா? யாருக்குடா கால் ஒன்றுவாடா? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராய. எந்த இடம்? மதுரை எங்க இருக்கிய? பக்கத்துல வாங்க. கண்ண முடிக்கா, உன் வீட்டு பக்கத்துல அடைச்சு போட்ட கடையா கிடக்கு? என்னடா அடைச்சு போட்ட கடையா தானே இருக்கு? உண்மையா இல்லையா? வியாபாரம்லாம் இல்லையே. ஆமா, அந்த முக்கில ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு. முனிதுரனுடைய பார்வை இருக்கு. சுமார் 3.25 ஆண்டுகள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எல்லாம் நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. அவசியமில்லாத உறவினர்களால் சில பிழைகள் பாதிப்புகள் எல்லாம் நடந்துச்சு. புரியுதா? என்ன போட்டியும் பொறாமையும் தான். இதனால சட்டம் சம்பந்தமான விசாரணையெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளை எல்லாம் சந்திச்சு தான் நீ முன்னால உட்கார்ந்து இருக்க. உண்மையா இல்லையாடா? கால் உருட்டுவான். இப்போ ஏற்கனவே ஒரு பெண்ணால மன வருத்தப்பட்டு குடும்பத்தில் பல உடைவுகள் ஏற்பட்டு போச்சு. அவளால மீண்டும் இடைஞ்சல் அடுத்து ஒரு புனிதமான வாழ்க்கையவும் அமைக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிராமா ஒன்று இருக்கு. அந்த நாடகத்தை உடைப்பது எப்படி? அதானே உங்களுடைய பிரச்சனை? தீர்த்து தாரேன். என்னை தனியை பார்த்து விவரத்தை கேட்டு தெளிவடைஞ்சு போங்க. இங்கே அவ்வளோ விவரமும் சொல்ல வேண்டாம். கால் வந்துட்டுவாங்க. மனமென்னும் கோவிலே பழைய நினைவுகள் ஆடி வரும். உண்மையா? கந்தா உன் கால் முருகப்பெருமானுக்கு எத்தனை முன்னாடிடா? உன் காலடிக்கே காவடிகள் ரெண்டு வரும். ஒருத்தோனுக்கு ஒரு முன்னாடிடா. கால் வந்துட்டுவான். வேதனையை தாண்டி வந்தா தானே வெற்றி. உண்மையா இல்லையா? சோதனைக்காக மயங்கி கிடக்க முடியுமா? முடியாது. கண்ணை முடிக்கலாம், நான் வாரேன். இந்தா மகனே, இப்படி என்னை பார்த்துட்டு போ. உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன். நிறைய பேச வேண்டியிருக்கு, தெளிவு பண்ணி தரேன். வீண் குழப்பத்துக்கு ஆளாக பேசுவோம், நடத்துவோம். தைரியமாருடா, போய் உட்கார். அதே மதுரை மாநகர் இறை சக்தி கிடைக்குமா?
தெய்வ சக்தியை பத்தி யாருப்பா காக்க வந்திருக்கா? என்னடா சாமி வேணும் உனக்கு? உனக்கு யார் வரு? வா பக்கத்துல உட்காரலாம். உட்கார முடியுமா? என்ன சாமி வேணும் உனக்கு? ஏன் கை கட்டி நிக்க? இதுவரை முனிவத்துறை வந்திருக்காரா? வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். திருப்பரங்குன்றம் எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி இருக்காரப்பா? இருக்காரு. அந்த முருகனுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய முனீஸ்வரரை போய் அழுது ஆவேசப்பட்டா நான் பேசுறது புரியாது. மனதை என் பக்கத்தில் செலுத்தினா தான் உனக்கு விடை கிடைக்கும். அப்படின்னா விடை கிடைக்காது. இதுவரை இருந்துகிட்டு இருந்து ஒவ்வொரு இரவிலும் ஆவேசம் சாமி வரும்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையும் செய்கிற செயலும் முனீஸ்வரனால் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்தில் ஒரு தடை ஏற்பட்டுருச்சு. அது உடம்ப தொடுது, ஆனா மனதையும் அறிவையும் தொட்டு வாய் திறக்க மாட்டுக்கு. அந்த தப்பை செய்தது யார்? வலிமை உள்ளவன் தான் முனீஸ்வரன். அந்த கெட்டதுக்கு ஒரு மந்திராதி இருந்திருக்காங்கிறத புரிஞ்சிருக்கானா? யோசித்து பாரு, யோசித்து பாருடா. அந்த மந்திரத்தை ஏன் அவிழ்க்க முடியல? எங்க கருப்புசாமியை கேட்ட சொல்லு பார்ப்போம். முடியாது. ஏன் தெரியுமா? வேத மந்திர சுரூபா நமோ நம. என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் வந்து சிவஞான மந்திரத்தில் பிறந்தார். அவருடைய உருவமே மாந்திரிகம்தான். புரியுதா? வேத மந்திர சுரூபா நமோ நம. சுரூபம்னா என்னது? உடம்பு. மந்திரத்தாலே உருவாகி பிறந்த அவதாரம் முருகப்பெருமான். அடுத்த பாரு, வால்மீகியுடைய திருநாம மந்திர சக்தியார நாராயணனே வந்து அவதாரம் பண்ணி பிறந்தவர் தான் கருப்புசாமி. அதனால எந்த மந்திரவாதியும் கருப்புசாமி என்ன செய்ய முடியாது? கெட்ட முடியாது. சொல்லுவான், நான் கெட்டிடுவேன் அடிச்சிருவேன். அது அத்தனையும் சும்மா மாயை, நடக்காது. முனீஸ்வரன் என்பது சிவபெருமானுடைய ஏழாவது அவதாரம். 18 கணங்களிலே அந்த முனி கதமும் ஒன்று. அந்தி முனி, சந்தி முனி, சண்டி முனி, அம்புலி முனி, இப்படி 7 முனிகள் இருக்கு. அந்த 7 முனியில பால முனி என்பது மட்டும் மாமிசம் சாப்பிடாது. பாக்கி எல்லா முனிக்கும் என்ன உண்டு? மாமிசம் உண்டு. அதுல நான் உன்னை எதுக்கு முருகன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனை கும்பிடுன்னு சொல்லுதனே, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த முருகன் வேலிருக்க வினையில்லை என்றாலும் வேத நாத கீத மந்திரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி உடையவன். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியை நீ கும்பிட்டு வந்துட்டனா, இந்த மாந்திர கட்டெல்லாம் அறுத்து தரதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? இப்போ உனக்கு அவரை வர வைக்கணும், வாய் பேச வைக்கணும், அதை செய்தவனுக்கு வந்து அடையாளத்தை காட்டணும். இவ்வளவுதான விஷயம். முதல்ல ஆங்காரப்படுறத நிறுத்துங்கடா, ஆவேசப்படுறத நிறுத்துங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, பக்குவத்துக்கு வாங்க. என்னப்பா சொல்றது, எதுவும் தப்பு இருக்காடா? உட்காருங்க, வா. கத்தியுங்க, கண்ணை முடிக்காப்பா, கொஞ்சம் என் பக்கத்துல வாப்பா. கண்ண முடிக்க என்னையவே நினைச்சுக்கா.
இந்தா மகனே, என்னைய நினைச்சுக்கா. குடி பாப்போம், அஸ்த கட்டுகளும் மறந்து விடும், வாய்க்கட்டும் மறந்து விடும். இனி 9 மாதத்துக்கு உன்னை மாந்திரிகத்தால் கட்ட முடியாது. அதுக்கிடையில என்னை தேடி வரும்பொழுது வேற விருத்தி பண்ணித்தரேன். ஒரு முறை என்னை தனியாக வந்து பார்த்துப்போம், ஆகித்தார ஆனந்தமடை வாய்ப்பா. மதுரை மாநகர் தன் பொம்பளை பிள்ளையை பற்றி காக்க வந்தது யாருப்பா? என்ன யோசனை? அதுவும் ஒரு கேள்வி, அதுக்கு மேலே ஒரு கேள்வியும் இருக்குன்னப்போம், அர்த்தம் தானே? காலன்றலாம் வர்றான். என்னப்பா என்ன வேணும்? மேலே வச்சி வச்சு இந்த தம்பி, என் தம்பி ஒன்று வந்ததுலேருந்து குறைஞ்சிட்டேன்ற சொல்லி. ஆ, ஏன் இங்கே தொடுதம்ப்பா? கண்ணை முடிக்கா. என்ன வேலை? எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறேன். கண்ணை முடிக்கா கொஞ்சம், என்னென்னு பார்க்குறேன். நல்ல காலன்றலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன்ப்பா. வீட்டுக்கு போற வழி ஒரு சந்தில ஒரு காளியம்மை இருக்கா. என்ன? ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழில் ஓட்டம் இப்ப இல்லை. ஒரு நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் பகையாக உள்பகையாக இருந்தாங்க. வெளிப்படையான பகையா இல்லை, உள்பகையா இருந்தாங்க. நம்ம மேல போட்டி போறாமையால மாந்திரிகத்தான தப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சில ஆட்கள் மூலமாக கேள்விப்பட்டு சில அடையாளங்களை கண்டு. என்ன அடையாளம்? அடையாளங்களை கண்டு சந்தேகப்பட்டோம். ஆனா உறவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அவங்க செஞ்ச தப்ப மறைச்சுக்கிட்டாங்க. என்னடா உண்மையா இல்லையா? ஆனா இப்போ இடைப்பட்ட நேரத்தில் எதையோ மையவோ மந்திரமோ தடவி வீட்டுக்குள்ள பாசமா நுழைஞ்சி வந்து எல்லாரையும் தொழிலாலையும் உடல் ஆரோக்கியத்தாலையும் படுக்க போட்டுருச்சு. இந்த நிலை ஏற்பட்டுச்சு, அதை வெல்ல முடியுமா? முடியாதா? அப்படின்னா அவங்களை என் பகுதியை விட்டு வெளியே பத்திரலாமா கருப்புசாமி? அப்படின்னு ஒரு கேள்வி காரணம்ட்டு வரலாம். அப்படியா? இதை கேட்டுருவான். உண்டுனா உண்டு, இல்லைனா இல்லை, அவ்வளோதானே. எங்கடா கோழியெல்லாம் அறுப்பீங்களா? கோழி சேவல் எங்கேயும் அறுப்பீங்களா? அது எவ்வளோ நாள் இருக்கும்? இன்னும் ஒரு முறை அதை செய்ய வேண்டி இருக்கு, செஞ்சிருங்க. இப்போ இருக்கிற இந்த தீவினைகளை மாற்றி தொழிலையும் வளமாக்கித்தாரேன். இந்த கட்டுகளை அவுத்து தந்துடுதேன். கண்ணை முடிக்கா கொஞ்சம். இந்த உச்சியில் கையை வச்சேனே, அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? இரவில் படுத்திருக்கும் பொழுதும் சில சமயத்தில் உச்சியில் ஒரு அழுத்தம் தோணுது உனக்கு, அதை குறைக்கிறதுக்கு தான் இப்போ நான் தொட்டு காட்டினேன். புரியுதா? கண்ணை முடிக்கா. இந்தா வீட்டுக்கு கொண்டு போடா, பிரச்சனைகள் தீரும். நிம்மதியாக இருந்து என்ன பார்த்துக்குவோம். நல்லா கருப்புசாமி. ஆமா, திருச்சி மாநகர் துர்காதேவியை குலதெய்வமாக வணங்குபவங்க வரலாம். சகோதர சகோதரிகள், துர்க்கை மன்னன் குலதெய்வமா?
பிடாரி மேலூர் பக்கம் உனக்கு. அறுவை சிகிச்சையை பற்றி ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்க. என்னடா அப்படி ஆபரேஷன் பண்ணணும் யாரும் சொன்னாங்களா? எந்த டாக்டர் சொன்னாங்க? அப்படியா தான் சத்தம் கொடுத்துச்சு. ஆபரேஷன் பண்ணித்தான் குணமாகுமா ஆகாதான்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல. கால் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் கண்டம் இல்லாம நான் காப்பாய் தந்துடுறேன். ஒரு பிள்ளைய பத்திய மனச்சஞ்சலம் உள்ளத்துக்குள்ள இருக்கு, அதுக்கு நல்வாழ்வையும் தெளிவையும் உருவாக்கி தந்துடுறேன். தாத்தா எதுவும் பொய் சொல்லுதானே? கொஞ்சம் படங்கள்லாம் சிதறி இப்போதைக்கு நம் தேவைக்கு கூட கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு டாக்குமெண்ட பத்திய மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு, அதையும் சரியாக்கியாச்சுன்னா என் எண்ணம் நிறைவேறும். கவலில்லாம மருத்துவமும் பார்ப்பேன், என் மக்களையும் பார்ப்பேன். இதற்கிடையில் ஒருத்தனால ஒரு இடஞ்சலி என் மனசுக்குள்ள இருக்கு சாமி, அதை நீ தான் சரியாகணும், நான் சண்டை போட மாட்டேன். கால் அனுப்ப. வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன கேசு? அதான் டாக்குமெண்ட் சம்பந்தமான கேஸ். ஒரு இடத்துல ஒரு கிணறு ஒன்று கிடக்கு. நான் கருமசாமியும் அங்கே இருக்கிறேன், என் தங்கை வீரகாடியும் அங்கே இருப்பா. அந்த இடத்துல வில்லங்கெல்லாம முடிக்கணும். அந்த இடம் இன்னொருத்தனுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவன் கைக்கு போயிடுனா மூணாவதுக்காரங்கிட்டிருந்து எப்படா கேச போட்டு வாங்க முடியும்? பணத்தை வாங்குவோமா இடத்தை வாங்குவோமா? பணம் தான் வாங்க முடியும். வாங்கி தந்துடட்டுமா? கால் ஒன்றுவா. கருமசாமிக்கு அந்த பூர்வீக இடத்துக்குள்ள கொட்டாம்பட்டி வச்சு ஒரு கன்னி தெய்வத்தை கும்பிடுறீங்களே, அதெல்லாம் அந்த கும்பிட்ட குடும்பமெல்லாம் இப்போ சீர் பிரிஞ்சு போயிடுதே. மூணு பிரிவாக இருக்காங்க. அம்மா இந்தா ஜெயிச்சு தாரேன், சந்தோஷமா இரு, பார்த்துட்டு போ, அடுத்து பேசுவோம். நல்லா கருப்புசாமி அந்தியூர் உன் அந்தி ஒரு பஸ்டாண்டரை என் குதிரை நிக்கி நேர பார்த்தேன். ரெண்டு மூணு மாடிகளா தெரியுது. என்னடா உனக்கு அந்தியூரை தாண்டி ஒரு உட்கிராமம் சரானா? ஆமா, இந்த பத்தாண்டு இடது பக்கம் போனா கருப்பராயம்னு ஒரு சாமி இருக்காரு, இருக்காருல்ல, அதுல இருந்து நேர மேல போனா ஒரு பாதை, அப்படி போனா காட்டுக்குள்ள போயிரும். அதால மாதேஸ்வரம் மலையை போய் தொட்டுருவோம். உண்மையா இல்லையா? கால்வன்ட்டு அப்படியா? உன் வீட்டு அருகில ஒரு அம்மன் கோயில் இருக்குடா, உன் வீட்டுக்கு போற பாதையில அதை தொட்டு தொண்டு போட்டு பார்த்தா சடை விரித்த முனி இருக்கான். இப்போ உன் வீட்டுக்குள்ள தொழிலாலையும் மன வருத்தம், பணத்தாலையும் நஷ்டம், ஆரோக்கியத்தை பத்தி குழப்பம், வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு ஒரு பக்கத்துல அறிக்கி எங்க நோஞ்சவா? பக்கத்துல உன் வீட்டு அருகில ஒரு மைதானம் இருக்க, தெருவோரத்துல. அந்த மைதானத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை?
அவங்கள கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அதனால் ஒரு சில மன வருத்தங்களும் குழப்பங்களும் நடந்திருக்கு. இப்போதைக்கு உடம்புல ஒரு பக்கத்தில் அரிப்பு இருக்கு. அரிப்பு இருக்குல்ல, அதனால இந்த கடன்களை தீர்த்து தரணும், உனக்கு தொழிலை வளமாக்கி வசப்படுத்தி தரணும். இது ரெண்டையும் சரியாக தந்துட்டா போதும்ல. இந்த ஐஸ்வர்யமா ஆகித்தாரேன், ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு தை 30 வெற்றி ஆகித்தாரேன். இந்த நல்லா இரு மகனே, சந்தோஷமாடா, இருந்து பார்த்துப்போம். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.